ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஹவு டு ஃபைனலி. நாம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க இன்னுமே நம்ம சேனல்ல போற வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற அந்த பெல் ஐக்கானே நீங்க கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். நாம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, நம்மளுடைய ஆதார்ல இப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இதற்கு முன்னால நீங்க ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா நாம அதை நார்மலா டவுன்லோட் பண்ணிப்போம், அதுல எதுவுமே மென்ஷன் பண்ணிருக்காது. இப்ப நீங்க உங்களுடைய ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ்ல வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ஒண்ணு போட்டிருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை கடைசி வரையும் நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான விஷயத்த சொல்லியிருக்காங்க, அதனால நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. நீங்க மை ஆதார் அந்த வெப்சைட் போய்க்கோங்க. வெப்சைட்டோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், அதை கிளிக் பண்ணி நீங்க உள்ள போய்க்கோங்க. உள்ள போனீங்க அப்படின்னா அதனுடைய ஹோம் பேஜ் உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். இதுல நீங்க லாகின் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. இங்க உங்களுடைய ஆதார் நம்பர் கீழே கொடுத்துருக்க கேப்சாவை நீங்க என்டர் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். ஆதார்ல எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அது மூலமா நீங்க லாகின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்த ஓடிபியை கொடுத்து நீங்க லாகின் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் இப்படிதான் இருக்கும். இதுல நீங்க டவுன்லோட் ஆதார் அப்படிங்கறது போங்க. டவுன்லோட் ஆதார் நீங்க கொடுத்து உங்களுடைய ஆதாரை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆதாரை நீங்க டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அது வந்து பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டடா இருக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் 4 letter உங்களுடைய நேம்ல உள்ள ஃபர்ஸ்ட் 4 letter, அதற்கப்புறம் உங்களுடைய பிறந்த வருஷம் அதை நீங்க என்டர் பண்ணணும். அதை நீங்க கொடுத்துருங்க. எல்லாம் கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும். கொடுத்து நீங்க ஓபன் பண்ணீங்க அப்படின்னா பாருங்க, கீழே ஆதார் என்பது அடையாளத்திற்கான சான்றாகும், குடியுரிமை அல்லது பிறந்த தேதிக்கான சான்றல்ல, இது சரிபார்ப்புடன் மட்டுமே பயன்படுத்த வேண்டும், ஆன்லைன் அங்கீகாரம் அல்லது QR குறியீட்டை ஸ்கேன் செய்தல், ஆஃப்லைன் XML அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆதார் என்பது ஒரு அடையாளத்திற்கான சான்றாகும், இது வந்து ஒரு குடியுரிமை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பிறந்த தேதிக்கான சான்றும் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆதார் இஸ் proof of identity, not of citizenship or date of birth. It should be used with verification, online authentication or scanning of QR code, offline XML அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்னால பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ்ல இப்படி உங்களுக்கு வந்திருக்காது. இப்ப புதிதா இந்த அப்டேட் விட்டுருக்காங்க. இதுதான் ஆதார் தரப்புல இருந்து வந்திருக்க ஒரு புதிய செய்தி, புதிய அப்டேட். இதை எல்லாரும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஆதார் என்பது ஒரு குடியுரிமை அல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு சான்று தான், அடையாள சான்று தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நாங்க நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் நீங்க எந்த குரூப்ஸ் வச்சுக்கோங்க அந்த குரூப்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மேலும் இன்னொரு ஒரு நல்ல தகவலோட இன்னொரு வீடியோ நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.